வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கோதுமை மாவு வச்சு எப்படி ஒரு போண்டா பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த போண்டா ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ வந்து முதல்ல ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம இப்போ வந்து ரெண்டு கரண்டி வந்து இட்லி மாவு ஊற்றிக்கிறேன். நல்ல ஒரு குழிக்கரண்டி, ரெண்டு குழிக்கரண்டி இட்லி மாவு ஊற்றிக்கிறேன். நான் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சிறுஞ்சீரகம், கொஞ்சம் ஓமம் போட்டுடலாம். ஓமம் போடும்போது நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு போடுங்க. அப்படினா தான் வாசம், ஓமத்தோட வாசம் இருக்கும் அதில். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை துருவி எடுத்திருக்கேன். அவிக்கலாம் இல்லை, பச்சை உருளைக்கிழங்கை துருவி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கரண்டிக்கு ஒரு குழி கரண்டி வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கு, நம்ம ரெண்டு கரண்டி இட்லி மாவு ஊற்றிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ அந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. அதை ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சா நம்ம வந்து போண்டா செய்ய முடியும். இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க மாவு, அது கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்படியே நல்லா ஈஸியாக மேலே மிதந்து வந்துடும் போண்டா. நம்ம ஊற்றினது உடனே அடியில் பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்காது, அப்படியே திருப்பி விட்டுடலாம். நம்ம இட்லி மாவு வேற போட்டுருக்கிறதுனால நல்லா அப்படியே புஸ்ஸுன்னு கிளம்பி வரும் போண்டா, சூப்பராக இருக்கும். மேலே கிளம்பி வந்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ வந்து மறுபடியும் ஊற்றிக்குவோம். நல்லா முறுமுறுன்ருக்கு பார்த்தீங்களா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதே மாதிரி மறுபடியும் ஊற்றிக்கிடலாம். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், கோதுமை மாவு, இட்லி மாவு, அப்புறம் உருளைக்கிழங்கு, எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சூப்பராக இந்த போண்டா செஞ்சிடலாம். உடனே செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செய்ய கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கலா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.